வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை. ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க, சிறப்பா கேக்குது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர என்ற இறை தத்துவத்தை நமக்கு தெளிவாக்கிய ஆசான் அருத்தந்தை அவர்களை வணங்கியும், இப்பேராற்றல் எங்கும் நிறைந்துள்ளது என்பதை எண்ணி இறைநிலையை வணங்கியும், இப்புவியில் தோன்றிய சித்தர் பெருமக்கள் மகான்களை வணங்கியும், என் பெற்றோரை வணங்கியும், உலக சமுதாய சேவா சங்கத்தை சிறப்பாக தன்னுடைய தொண்டின் மூலம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பத்மஸ்ரீ விருது பெற்ற அருள்நிதி எஸ் கே எம் மயிலானந்தம் ஐயா அவர்களை வணங்கியும், அவர் வழியிலும் குரு வழியிலும் திருவள்ளூர் மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கியும், இந்த சிறப்பு மிக்க இணையத்தை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய நமது மண்டலத்தின் ஸ்மார்ட் உபதலைவர் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களை வணங்கியும், இந்த இணைப்பை சிறப்பான முறையிலே செயல்படுத்தி சிந்தனையை பதிவேற்றம் செய்யும் தொண்டில் சிறந்து விளங்குகின்ற நமது பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களை வணங்கியும், இன்றைய பொழுதில் இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மண்டலத்தின் பொருளாளர் பேராசிரியர் செம்பியன் ஐயா அவர்களை வணங்கியும், திரை வணக்கம் குரு வணக்கம் பாடிய பேராசிரியர் நாகராணி அம்மா அவர்களை வணங்கியும், மிக அருமையான முறையிலே பஞ்சபூத நவக்கிரக தவத்தினை இன்று நமக்கு எடுத்த நமது பேராசிரியர் கேசவன் ஐயா அவர்களை வணங்கியும், மேலும் வேதாத்திரிய பாடல்கள் பாட இருக்கின்ற பாரதி அவர்களை வணங்கியும், இந்த இணைப்பில் இணைந்துள்ள இருபால் சான்றோர் பெருமக்களை வணங்கியும், இந்த வாய்ப்பளித்த அந்த இறையாற்றலையும் குருவாற்றலையும் எண்ணி இன்றைய சிந்தனையான தெய்வ நீதி வழி வாழுதல் என்ற ஒரு தலைப்பிலே சிந்தனையாற்றி இருக்கின்றேன். இறையர்களும் குருவர்களும் சுத்தமாக எழுந்திய அருளிருந்து இந்த நிகழ்வை நடத்த அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன். அன்பர்களே, தெய்வ நீதி வழி வாழுதல் என்ற தலைப்பிலே தெய்வம் அப்படின்னா என்ன, நீதி என்ன என்ன, அந்த நீதியின் வழியில் எவ்வாறு வாழ்வது என்பதை சிந்திப்பதுதான் இன்றைய சிந்தனை. தெய்வம் என்ன, அது ஒரு நபர் இல்லை, அது ஒரு தன்மை என்று அருட்தந்தையர்கள் கூறுகிறார்கள். இறையுணர்வு பெற்றதனுடைய ஒரு அடையாளம்தான் இறைத்தன்மையான அன்பும் கருணையும் வெளிப்படுவது. அப்போ ஒரு மனிதனிடம் அன்பும் கருணையும் வெளிப்பட்டாலே அவன் இறைத்தன்மையை பெற்றுவிட்டான் என்று அர்த்தம். அதான் தெய்வம் என்று சொல்வார்கள். இயற்கை என்பதே தெய்வம், சுத்த வெளி பூரணம், இதுவேதான் பேராற்றல் பேரறிவாகும். இயற்கையின் தன்மைதான் தண்ணீருக்கு அழுத்தம், இவ்வழுத்த விளைவாம் நுண்ணதிர்வு காலமாச்சு. இயற்கை அழுத்தம் அதிர்வு எனும் இவ்வியக்க விளைவாக இறுக்கி நொறுங்கிய துகளே பரமாணு நுண்வின். இயற்கை ஒன்றே விண்ணாகி பலப்பலவாகி பெருகி இணைந்தும் பிரிந்தும் இயங்கும் இயல்பே பிரபஞ்சமாம் என்று அருட்தந்தை அவர்கள். எது தெய்வம் என்று சொல்வது சரியா, யார் தெய்வம் என்று சொல்வது சரியா என்று ஒரு வினாவிற்கு எது தெய்வம் என்பதுதான் சரி ஏனென்றால் அது தன்மை உடையது. வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளங்கள் நான்கும் ஒருங்கிணைந்த பெருவெளியே தெய்வம் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் தெய்வத்தை பற்றி கூறுகிறார்கள். பக்தி மார்க்கத்துல தெய்வம்னா என்னென்னவோ பேர் வச்சிருப்பாங்க, ஏதோதோ வச்சிருப்பாங்க. அது சிந்திக்கக்கூடிய தகைமை இல்லாதவர்களுக்கு அந்த தெய்வம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி உருவத்தை வைத்து அந்த உருவத்தின் சிலை உருவ சிலை வழிகளின் மூலமாக நீங்கள் தவறு செய்தால் தெய்வம் ஒன்றை நின்று கொள்ளும்
அதனால் நல்லதையே செய்ய வேண்டும் என்று பக்தி மார்க்கத்தில் தெய்வத்தை பற்றி உருவங்க வழிபாட்டு கொண்டு வந்து அதன் மூலம் சிந்திக்க தகமை இல்லாதவர்களுக்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்கி பயத்தை ஊட்டி பக்தியை பெருக்கி வாழ்ந்த காலம் அது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே விஞ்ஞான யுகம் பெருகி இருக்கின்ற இன்றைய காலகட்டத்திலே தெய்வம் என்பது எது என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பிள்ளைகள் இருக்கிற இந்த கால பிள்ளைகள் இருக்கிறார்கள், இளமை இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தெய்வத்தினுடைய விளக்கத்தை சிறப்பாக அளிக்க வேண்டும் என்பதுதான் அருள்தந்தையினுடைய கருத்து. ஆற்றல் என்பது அழுத்தம் என்ற ஒரு இயல்பு ஆகும். அழுத்தம் என்பது பேரியக்க மண்டலத்திற்கு மூல ஆற்றலாக இருக்கிறது. அந்த மூல ஆற்றலே தெய்வம் இறைநிலை என உணர்ந்து கொள்கிறோம் பாருங்க. அந்த இயல்பான அழுத்தம் என்ற ஆற்றல் தான் பேரியக்க மண்டலத்திலே எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்துகிறது என்பதை நமது அருத்தந்தி அவர்கள் அருமையாக கூறுகிறார்கள். எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாம் அறிய முடியுமோ அதுதான் காந்தம் என்று நமக்கு கூறுகிறார்கள் மகரிஷி அவர்கள். இறைவன் வந்து எல்லாருடைய மனதிலே இருக்கின்றான். அதைதான் அகம் பிரம்மாஸ்மி என்று வேதம் சொல்கிறது. வாக்கிலே இறைவன் இருக்கிறான், அதுதான் நாகாஸ்திரம். தலைமேலே இருக்கிறான், அதுதான் ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக அம்பரம், உச்சியிலே இருந்தால் இறைவன் உயிராக இருக்கிறது தான் இறைவனாக இருக்கிறது என்பதை ஏகாம்பரம் என்று சொல்வார்கள். ஒரு நான்கு சக்கர வாகனத்தில் அந்த சக்கரங்கள் டயரிலே உள்ள டியூப், அந்த டியூபுக்கு உள்ளே இருக்கிறது காற்று. காற்று இல்லாமல் வாகனம் அந்த சக்கரம் உதவாது. உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி அப்படின்ற அருத்தந்தின் வரிகளுக்கு தக்க வகையில் இறைநிலையானது அந்த வாகனத்தில் அந்த காற்று ஆக இருக்கிறது என்பதை கூறுகிறார்கள். மரத்தை மறந்தது மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்திலே மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முழுதும் பூதல். பார் முதும் அதாவது பார் முதல் பூதம், பரத்தினில் மறைந்தது பார் முதல் பூதம் திருமூலர் சொல்றார். அதாவது ஒரு சிலை வழிக்கப்பட்டிருக்கிறது மரத்தாலே. ஒரு ஆசாரி வந்து அதை பார்க்கிறாரு. அவருடைய எண்ணம் அந்த மரத்தை பற்றியதுதான். இந்த மரம் வந்து நல்ல தேக்கு மரமாக இருக்கிறது, நல்ல நாள் உழைக்கும், சரியான மரத்துல நீங்கள் இதை செய்திருக்கிறீர்கள் என்று கூறுவார்கள். அதையே ஒரு கலைஞன் வந்தால் அந்த சிலையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கலைநயம் மிக்க அந்த உருவத்தை தான் ரசிப்பான். அதுதான் அந்த சிறப்பாக மரத்தில் அந்த மரம் வந்து அதில் இருக்கக்கூடிய சிலையான யானை வந்து மாமத யானை மறைத்து விட்டது. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய மாமத யானை மரத்தால் மறையப்பட்டது என்று திருமூலர் கூறுகிறார். அதுபோல இந்த பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தினில் மறைந்தது பார் முதல் பூதம். எல்லா பிரபஞ்ச தோட்டங்களிலே இந்த பஞ்சபூதங்கள் மறைந்திருந்தாலும் இந்த பஞ்சபூதங்கள் அந்த இறைநிலையின் தோற்றம்தான் என்பதை திருமூலர் கூறுகிறார்கள். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உளம் என்று ஒரு கவியிலே அருத்தந்தி அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். ஒரு செயலை வந்து நாம் செய்கிறோம், அந்த செயலுக்கு விளைவு தருவது இறைநிலை என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு நிச்சயம் வரும். அந்த விளைவு தான் இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், அது மேலும் பேரின்பமாகவும் இருக்கலாம் என்கிற அனுபவமாக நமக்கு இருக்கும். நல்ல செயல் செய்தால் நல்ல விளைவு, தீய செயல் செய்தால் தீய விளைவு வரும். இதுதான் இயற்கை சட்டம், நேச்சர் ஆஃப் லா என்று சொல்வார்கள். இதைதான் இறை நீதி அல்லது கூடுதல் அறம் என்று சொல்வார்கள். தெய்வ நீதி, தெய்வம் என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். தெய்வ நீதி என்றால் அந்த செயலுக்கு தக்க வகையிலே விளைவாய் வருவது தான், அதுதான் கூடுதல் அறம் என்றும் அருத்தந்தி அவர்கள் இந்த வார்த்தையை கூறுகிறார். கூடுதல் அறம் என்ற வார்த்தை வந்து வேற யாரும் உபயோகப்படுத்தவே இல்லை. அருத்தந்தியை மட்டுமே அந்த வார்த்தையை நமக்கு அருளிருக்கின்ற அந்த கூடுதலரம் என்பது
இறை நீதி என்று சொல்லப்படுவதாகும். அதாவது இயற்கை என்ற போராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுக்கும் எடுத்தாலும் காய்கள் தீத்தறிவான் பெயர்த்து இடம் மாற்றி அருள்வான் பிழை ஒன்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் இப்பேருலகில் என்ற ஒரு கவிக்கு தக்க வகையில கெட்டது செய்பவன் இன்றைக்கு நன்றாக இருப்பான் அவன் சந்ததியர்கள் வந்து கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். அதுதான் கண்ணப்ப நாயனார் ஆண்டவன் மீது கொண்ட நம்பிக்கையை போல ஆண்டாள் கண்ணனிடம் கொண்ட நம்பிக்கையைப் போல இறைவனிடம் முழு நம்பிக்கையோடு சரணாகதி அடைய வேண்டும் என்று கூறுவார்கள் பக்தி மார்க்கத்தில். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமா? விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று கூறுவார்கள். ராமாயணம் மகாபாரதம் இவற்றில் கூட எண்ணத்துக்கு தக்க வகையில்தான் தீமை வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவனுடைய எண்ணத்துக்கு தக்க வகையில்தான் அவருடைய விளைவை அனுபவித்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதுதான் பக்தி மார்க்கத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. பக்தி மார்க்கத்துல சும்மா சொன்னா புரியாது என சித்திரகுப்தன் என்று ஒரு கேரக்டரை உருவாக்கி அவரிடம் ஒரு லெட்ஜரை கொடுத்து அதில் நீ செய்யும் அனைத்தும் பதிவாகும் என பயத்தை ஊட்டி நல்ல எண்ணங்களை விதைத்தனர். அதுதான் சொர்க்கம் நரகம் என்று கூறப்பட்டு நல்லது செய்தால் சொர்க்கத்துக்கு செல்வாய், தீயது செய்தால் நரகத்திற்கு தள்ளப்படுவாய், அங்கே உங்களுக்கு துன்பத்தை கொடுப்பார்கள் என்று கூறுவார்கள். இதையதான் சிவவாக்கியர் கூட ஒரு கவியில சொல்வார். நட்டக்கல்வை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையிலே, இறைவன் எங்கோ இருக்கிறான் என எண்ணாதே, உனக்குள் இருக்கிறார் என்று பட்டினத்தார் கூறுகிறார்கள். ஆகவே காண யாரும் நம்மளை செய்யக்கூடிய ஒரு செயல் எது யாரும் நம்ம பார்க்கல என்று எண்ணாமல் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனே அதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தி மார்க்கத்துல வந்து நிறைய நமக்கு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. தவறின்றி தக்கபடி இறைநிலையால் வழங்கப்படும் நீதிதான் கூர்தலறம் என்று அருத்தந்தியர்கள் கூறுகிறார்கள். தவறின்றி தக்கபடி எந்த ஒரு இம்மை அளவு கூட அது அந்த விளைவுல இருந்து விலகாது. மனிதன் ஒவ்வொரு செயலையும் செய்கிறான், இறைவன் கூலி தருகிறான். ஆனால் கூலி தரும் கணக்கு வந்து மனிதனுடைய செயலிலே தான் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதற்குண்டான வகையில தான் அந்த விளைவு தெய்வம் தருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பக்தி மார்க்கத்துல வந்து மாரியம்மன் சிலைக்கு வந்து கீழே மூன்று அரக்கர்கள் தலையை வச்சிருப்பாங்க. மூன்று அரக்கர்கள் தலையை வடிவமைச்சு வச்சிருப்பாங்க. இந்த மூன்று அரக்கர்களுடைய தலைகள் வந்து என்னதுன்னு சொன்னா ஆணவம் கண்மம் மாயை. இந்த ஆணவம் கண்மம் மாயை விட்டுடுங்கன்னு சொன்னா நிறைய பேர் விட மாட்டாங்க. பக்தி மார்க்கத்துல சிலையை வச்சு அந்த ஆணவம் கண்ம மாயை என்று அரக்கர்கள் இருந்ததுனால அவர்கள் வந்து அம்மனால் அழிக்கப்பட்டார் என்று அவர்களை வலியுறுத்தக்கூடிய வகையில அந்த ஆணவம் கண்மம் யாருக்கு மாயை யாராருக்கெல்லாம் இருக்கோ அவர்களை தெய்வம் அவர்களை நின்று கொல்லும் என்று கூறினார்கள். அது போல அதே மாதிரி தண்டு மாரியம்மன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன் தண்டு மாரியம்மன் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா மூலாதாரத்துல இருந்து ஒவ்வொரு ஆதாரமாக உயர்ந்து துரியம் வரை செல்கிறோம் பாருங்க. அந்த உயிர் சக்தியை கொண்டு போயிட்டு துரியத்திலே உணர்த்துறோம் பாருங்க. அதுதான் அதன் காலடியில ஒரு தலையோடு ஒரு அரக்கன் இருப்பான். அதுதான் தண்டாக இருந்து மாரியம்மனாக வந்தது. தண்டு மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துல காமாட்சி ஆட்சி செய்கிறாள். காமாட்சி என்றால் எவரொருவர் தன்னுடைய உணர் மனதினை புரு மத்தியிலே நினைத்து ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு காமாட்சி. ஆக்கினை தவம் ஆசைகளை சீரமைக்கும் புலனடக்கம் பெற உதவும் என்பதை தான் அங்கே ஆட்சி செய்யக்கூடியதுதான் காமாட்சி. காமாட்சி என்றால் ஆக்கினை தவம், காமத்தை ஆட்சி செய்யக்கூடியவள். அதாவது எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்செயலும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு
அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். இது தணிக்க வேறு ஒன்றுமில்லை. அதனால் நச்சு விளை இச்சைகளை ஒழித்து நலம் காணும் எண்ணமே மீதம் கொள்வாய் என்று அருள்தந்தையினுடைய கவிக்கு தக்க வகையிலே புலன்களிலிருந்து நாம் விடுபட்டு அந்த மனதினை புரோமத்திலே ஒருநிலைப்படுத்தி ஆட்சி செய்வதுதான் காமாட்சி என்று பக்தி மார்க்கத்திலே சொல்லப்படுகிறது. அதே போல மீனாட்சி செய்யக்கூடிய இடம், மீன் என்றால் தெரியும் நமக்கு துரியதவத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. துரியத்திலே வந்து எண்ணங்களை மூலமாக உச்சியிலே நாம் உயிராகவே அதை உணர்த்து உணர்ந்து ஒடுங்குவது என்று கூறுகிறார்கள். இதற்கு பிராரப்த கர்மம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. துரியதவம் சொன்னா அந்த கண்கள் மூலமாக மீன் எப்படி தன்னுடைய முட்டைகளின் மீது அந்த ஆற்றலை பாய்ச்சி அந்த முட்டை குஞ்சு பொறிக்க செய்கிறதோ, அதுபோல நம்மளுடைய குருவின் மூலம் பார்வையிலே நாம் அருள் பெறுவதுதான் அந்த துரியதவம். உயிரை ஒடுக்க செய்து அந்த உயிரை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த துரிய தவம், அதுதான் மீனாட்சி. மீனாட்சி என்றால் மீனாட்சி வாசம் செய்யும் இடம் துரியம், அம்பரம், ஏக அம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிரம் இதழ் விரிந்த தாமரை, இறைநிலையை நோக்கிய பயணத்திற்கான வாயில் என்று சொல்லக்கூடியது இடம்தான் மீனாட்சி என்று பக்தி மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி விசாலாட்சி என்று சொல்லப்படுவார்கள். விசாலாட்சி என்பது மனம் விசாலமாக விரிந்து 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 உயர்ந்து 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 அந்த இறைநிலையோடு ஒடுங்கி நிற்கக்கூடிய ஒரு செயலான துரியாதீத தவத்தை குறிப்பதுதான் விசாலாட்சி என்று சொல்லப்படுகிறது. மனம் எந்த அளவுக்கு விரிந்து விசாலம் அடைந்து அந்த இறைநிலையோடு ஒன்று நிற்பதோ, அது போல அந்த இறைத்தன்மை பெற நமக்கு ஏதுவாக அமையும் என்பதை தான் விசாலாட்சியை வணங்க வேண்டும் என்று பக்தி மார்க்கத்திலே சொல்லப்படுகிறது. ஆலயங்கள்ல வந்து மூலவருக்கு வந்து அபிஷேகங்கள் செய்வாங்க. வகை வகையான அபிஷேகங்கள் செய்வாங்க. நீரால் அபிஷேகம் செய்வாங்க, பாலால, சந்திரத்தால, மஞ்சளால, தேனால, பன்னீரால, இப்படி எல்லாம் செய்யும் போது வெவ்வேறு தோற்றமாக காணப்படும் அந்த சிலை. இறுதியாக மூலவர் கருமையாக சுத்தவெளியாக உள்ளார் என்பதையே குறிக்கும். என்னதான் நீ அபிஷேகம் செய்யும் போது உருவங்கள் வெவ்வேறு வேறுபட்டாலும் இறுதியாக நிற்பது அந்த தெய்வம் சுத்தவெளி என்பதை உணர்த்துவதற்கு தான் கருமையாக இருப்பது என்று உணர்த்து கூடுவார்கள். தோற்றங்கள் பலவானாலும் வந்து அந்த இருப்பு என்பது இறுதியாக அந்த சுத்தவெளியை தான் குறிக்கும் என்பதை பக்தி மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. மதவாதிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் தெய்வம் எது தெய்வம் என்பது. எது தெய்வம் என்பதை உணர்த்தாமல் யார் தெய்வம் என்று உணர்த்தி உணர்த்தி மக்களை அவர்கள் பழக்கப்படுத்தி வைத்து விட்டார்கள். அதனால பிற்காலத்தை வருவர்களுக்கு எடுத்து சொல்வது மிகவும் சிரமமாக இருக்கிறது இருந்தது. ஆனால் அருள்தந்தி அவர்கள் பல இன்னல்கள் பட்டும் தெய்வத்தினுடைய தன்மையை சிறப்பாக அருளியதின் பேரிலே இப்பொழுது உலக சமுதாய சேவா சங்கம் உருவாகி மனவளக்கலை அன்பர்கள் பெருகி வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த விளக்கு வந்து ஏற்றுறாங்க இல்லையா, விளக்கு ஏற்றுறது கண்டிப்பாக மூன்று பொருட்கள் தேவை. என்னென்ன தேவை? எண்ணெய் வேணும், திரி வேணும், தீ வேணும். எண்ணெய், திரி, தீ. இந்த எண்ணெய், திரி, தீ மூன்றும் சேர்த்து பாருங்க. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்திக் கொள்வதற்கு தான் இந்த தீபம் ஏற்றுகிறேன். எண்ணெய் திரி தீ தீ சேர்ந்த ஒரு தீபத்தை ஏற்றுகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். அப்பொழுது நான் என்னும் அகம்பாவம் நீங்கி பிறரை குறை கூறுதல் நம்மகிடந்து வெளியேறும். ஆகவே எண்ணெய் திருத்தி கொள்வதற்கு தான் இந்த எண்ணெய் திரி தீ என்ற மூன்று பொருட்களையும் கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுகிறேன். அவ்வாறு ஏற்றுவதால் என்னுடைய ஆணவம் கண்மம் மாயை நீங்கும் என்று எண்ணி 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 அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் என்றுதான் பக்தி மார்க்கத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் வெறும் விளக்க மட்டும் ஏற்றிட்டு ஏதோ நினைச்சுக்கிட்டு வந்துடுறோம். அது தெரிந்து கொள்ள வேண்டும். கோயிலுக்கு போறோம், அர்ச்சனைட்டுக்கிட்ட வாங்குறோம், அர்ச்சனை செய்யறோம், காசுல எவ்வளவு நம்மளால முடியுதோ அதை தட்டுல போடுறோம், பிரசாதம் வைக்கிறோம், வெளியே வரும்போது பிச்சைக்காரனுக்கு நாம காசு போடுறோம். இப்போ திருவருள் பெற என்ன செய்யறோம் நம்ம? ஒன்றும் கிடையாது. நீ செய்த அர்ச்சனை வந்து காற்றிலே கலந்து போச்சு. அவரு பேசினாரு, ஐயரு பேசினாரு, அது மந்திரமா அபியாசமாக காற்றிலே கரைஞ்சு போச்சு.
நீ செய்த பிரசாதத்தை நீயே கொண்டு வந்துடுற. அப்ப நீ உண்டியில போட்ட காசு வந்து யாரோ யாருக்கோ ஒரு கூலி தருவதற்கு உதவுகிறது. நீ தட்டுல போட்ட காசு வந்து ஐயரு குடும்பத்துக்கு போய் சேருது அவர்கள் வாழ்வதற்காக. எனக்கு என்ன நீ செய்தாய் என இறைவன் கேட்கிறார். கடவுள் வந்து எனக்குன்னு நீ என்ன செஞ்ச, எல்லாத்தையும் செஞ்சது யாராரோ எடுத்துட்டு போயிடுறாங்க, தர்மப்படி நடப்பவருக்கு தான் என் அருள் கிட்டும் என்கிறார் இறைநிலையை பற்றி கூறக்கூடிய அந்த கீதா உபதேசத்துல. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ எண்ணம் சொல் செயலால எந்தவித துன்பம் தராமல் இருக்கிறாங்க பாருங்க, அதுதான் புண்ணியம் அப்படி சொல்றாரு. பிறவி தொடர்வதற்கு வந்து மூணு காரணங்கள் இருக்கிறது. நம்ம தர்மம் செய்யறோம் அது மட்டும் பத்தாது, அந்த இறை உணர்வோடு நாம் ஒன்றி நின்று செய்ய வேண்டும். அப்படி செய்வதுதான், அப்படி செய்யக்கூடியவர்கள் யாரோ அவர்தான் என்னை வந்து அடைவார்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுவதாக ஒரு செயல். இந்த பிறவி வந்து எதனால தொடருது அப்படின்றத ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக பொருள்கள்ல வந்து துய்த்து நிறைவு பெறாமல் அவற்றின் மீது வந்து நாம் பற்றுக்கொள்வதனாலதான், ஏதோ நம்ம கிடைச்சத அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு இல்லாம இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு அந்த துய்க்கக்கூடிய பொருள் மீதே பற்றுக்கொண்டு வாழ்வதனாலதான் பிறவி தொடர்வதாக அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு பாயிண்ட் வந்து விளைவறியாமல் பயிற்சிகள் செய்து ஆன்மாவில் வந்து பாவ பதிவுகளை கூட்டிக் கொண்டே நாம சென்றோம் என்றால், அவர் பதிவுகளின் தொகுப்பான அந்த கருமையத்துல மேலும் மேலும் விளைவறிந்த செயல் செய்யாதனால நம்மளுடைய பதிவுகள் கூட்டிக் கொண்டே செல்லும் போது கண்டிப்பாக அந்த பிறவி அறுபடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை இரண்டாவது ஆக கூறுகிறார்கள் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். மூணாவது வந்து தனக்கு வந்து மூல நிலையான தெய்வ நிலையை உணர்ந்து அந்த விளக்க வழி வாழணும், அல்லது உணர்ந்த வழியில இறைவனோடு இணைப்பு பெறாததால். நிறைய பேர் வந்து தெய்வம் பற்றி தெரிந்து கொள்ளாமல் துன்பத்தை அடைகிறார்கள். அது இறை உணர்வு என்பது மூன்றாவது ஒரு சிறப்பாகும். நிறைய பேர் அந்த இறை உணர்வு பெறாத காரணத்தினால பிறவி தொடர்ந்துகிட்டே போகும் அப்படின்னு மூன்று காரணங்களை அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள். எந்த செயல் செய்தாலும் அந்த இறையாற்றலின் பேரறிவு மூலம் அதற்கு ஏற்ற பயனை மனிதன் பெறுகிறான் என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை வந்து உணர்ந்து விளைவறிந்த விழிப்பு நிலையோடு செயல்கள் செய்திட வேண்டும். விளைவறிந்த விழிப்பு நிலை செய்ய வேண்டும். அப்போ விளைவறிந்த விழிப்பு நிலை என்ற செயலிலே விளைவாய் தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயனென்ன தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள். செயல் செய்துட்டு விளைவு வந்து வேற ஏதோ பெருசா எதிர்பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பாக அதை எதிர்பார்த்து நடக்காது. அப்போ விளைவுக்கு தக்க வகையிலே தான் நாம் செயல் அமைய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கைக்கு முரணா எந்த செயலில் ஈடுபட்டாலும் விளைவு துன்பமாக தான் இருக்கும். அதனால நாம் தவம் தற்சோதனையின் மூலம் விளைவறிந்த விழிப்பு நிலையே நாம் இருக்க வேண்டும். அதுதான் நுண்மான் நுழைப்புலன் அறிவு என்று திரிகால ஞானத்தை பெறுவதற்கு ஒரு சிறந்த ஒரு கருவி நுண்மான் நுழைப்புலன் அறிவு என்று கூறுகிறார்கள். அதாவது நுண்மான் நுழைப்புலன் அறிவுன்னா பெருமை மிக்க ஊடுருவி ஆராயத்தக்க அறிவு. எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் அதை நுணுகி நுணுகி ஆராய்ந்து விளைவு கணித்து அந்த விளைவு நற்விளைவாக நல்ல விளைவாக வரும் என்பதை கணித்து ஆராயும் அறிவு இருக்குது பாருங்க, அதுக்குதான் நுண்மான் நுழைப்புலன் அறிவு அப்படின்னு சொல்றாரு மகரிஷி அவர்கள். நீங்க சாதாரணமா நம்ம பெண்கள் உபயோகப்படுத்துற வீட்டுல ரெண்டு பொருள் இருக்கு, ஒன்று சல்லடை, ரெண்டாவது முரம். இப்போ கோதுமை மாவு இருக்கு, அந்த கோதுமை மாவு சில ஜலிப்பாங்க சிலர், ஜலிக்கும் போது தேவையானதெல்லாம் கீழே போயிடும், தேவையில்லாதது மட்டும் வச்சுக்கும். அது ஜல்லடை, தேவையில்லாதது வைத்துக்கொள்ளும், நல்லதை வெளியே தள்ளிவிடும். அதே போல முரம் வச்சிருக்காங்க இல்லையா வீட்டில், அந்த முரத்துல புடைக்கும் போது அது தேவையில்லாததெல்லையும் வெளியேற்றிவிடும், நல்லதை மட்டும் வச்சுக்கும். அப்போ நாம ஜல்லடையா இருக்கணுமா முரமா இருக்கணுமா அப்படின்ற முடிவு செய்ய வேண்டியது நம்மிடையே தான் இருக்கிறது.
ஒருவன் தன்னைத்தானே எல்லோருக்கும் பிடித்தவனாக இருக்க வேண்டும் என கடவுளிடம் ஒரு வரம் கேட்கிறான். போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு வரம் வேணும், ஏனென்றால் நான் எல்லோருக்கும் பிடித்தவனாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறான். கடவுள் வந்து சிரித்து கொண்டே, எனக்கே அந்த வரம் இன்னும் கிடைக்கவில்லை. இந்த உலகத்துல வந்து 750 கோடி மக்கள் இருக்காங்க. இதில் 1 கோடி மக்கள் தான் பக்தி மார்க்கம் மூலமாகவும் மனவளக்கலை மூலமாகவும் என்னை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். மற்றவங்கெல்லாம் என்னை வந்து பார்க்கறதே இல்லை, என்னையே பார்க்காத போது உனக்கு எப்படி பிடித்தவனாக இருப்பார்கள் என்று கடவுள் சொல்வார்கள். இது போல இல்லாத விஷயங்களுக்காக வருத்தப்படுவதை விட்டு விட்டு இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லி பாருங்கள். நீங்கள் நினைப்பதை விட வாழ்க்கையில் அதிக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்வார்கள். மரணம் கூட பிறருக்கு துன்பம் கொடுக்காத எண்ணம் வேண்டும். மனம் உடல் வருத்தப்படாமல் மற்றவரை இன்முகமாக பார்க்க வேண்டும் என்று அருத்தந்தேவர்கள் கூறுகிறார்கள். அதற்குதான் 6வது அறிவு கொண்டு நாம இறைநிலையை உணர்ந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது இந்த 6வது அறிவு. அதனால கண்டிப்பா தன்முனைப்பின் காரணமாக புலன் வயப்பட்ட நிலையில இறையுணர்வு பெறவே முடியாது. அப்போ முடிவையும் மூலத்தையும் அறியும் சிறப்பு மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது. அதனால 6வது அறிவின் சிறப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். தெய்வ நீதி வழி வாழ்தல் என்னும் யோக வாழ்வு வாழும் போது எது தேவை எது தேவையில்லைன்னு இனம் கண்டு கொண்டு தடுமாற்றமும் தடமாற்றமும் இல்லாமல் வாழ முடியும். இப்ப தெய்வ நீதி வழி வாழ், தெய்வ நீதி என்பது அன்பும் கருணையாக இருப்பதுதான். எல்லோரையும் அன்பாகவும் கருணையாகவும் நடத்த வேண்டும். அப்ப அன்பும் கருணையும் பெருகணும் சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த இறையுணர்வு வேண்டும். தவமும் தற்சோதனையும் செய்தால்தான் அது நமக்கு கிட்டும். தவம் மட்டும் செஞ்சா பத்தாது. தவம் மட்டும் என்பது இரண்டு பக்கமும் ஒரு ஆயுதத்திற்கு கூர்முனை போன்றது. தவம் மட்டும் பண்ணீங்கன்னா ஒரு ஆயுதம் ஒரு கம்பி இருக்கு, இரண்டு பக்கமும் கூறாக இருக்கும். ரெண்டு பக்கம் கூறா இருந்தா அது நமக்கே கூட ஒரு துன்பத்தை கொடுக்கும். அதை என்ன பண்ணணும், தற்சோதனை என்று சொல்லக்கூடிய ஒரு கைப்பிடி போட்டுட்டு அந்த ஒரு முனையை நம் கையால் பிடித்து கொண்டால் துன்பம் வராமல் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தவம் தவத்திற்கு தவம் என்னும் இரு பக்கம் உள்ள ஒரு கூறான ஆயுதத்திற்கு தற்சோதனை என்ற ஒரு பிடி போட்டுக்கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். தெய்வ நீதி வழி வாழ்வதற்கு தடுமாற்றமும் தடமாற்றமும் இல்லாமல் வாழ முடியும். தவமும் தற்சோதனை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். புலன்கள் அறிவை வெல்வது புலன் மயக்கம் சொல்லுவாங்க. அறிவு புலன்களை வென்றால் அது மெய்யுணர்வு. அந்த உணர்ச்சிகள் அறிவை வென்றால் அதற்கு பேரு மாயை என்று சொல்லுவாங்க. அறிவு உணர்ச்சிகளை வென்றால் விழிப்பு நிலை என்று பெயர். நான் யார் என அறியும் பணிதான் ஞானம். நான் யார் என அறிவிக்கும் பணி இருக்குது பாருங்க, அதுதான் அஞ்ஞானம். நான் யார் என்று அறிந்து கொள்வது தான் ஞானம். நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க பாரு, அது என்னை பற்றி பறைசாட்டக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குதே, அது பேர் தான் அஞ்ஞானம் என்று அருத்தந்தேவர்கள் கூறுகிறார்கள். அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது கூர்ந்தும் அகன்றும் ஆழ்ந்தும் இருக்க வேண்டும் என்ற அடையாளத்தை காட்டுவதுதான் பராசக்தி வேலாயுதத்தை தன் மகன் முருகனிடம் கொடுத்துள்ளது. அதை கொண்டு பிறரை கொள்வதற்கு அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கவே கொடுக்காது. அதுக்கிட்ட வேலாயுதம் சோலாயுதம் இருக்குதுன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் இருக்கும். அறிவானது கூர்ந்தும் அகன்றும் ஆழ்ந்தும் நமக்கு இருக்க வேண்டும் என்ற அடையாளத்தை காட்டுவதற்கு தான் வேல் முருகனிடம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இயேசுபிரான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை தன் கைகளில் சுமந்து கொண்டிருக்கும் சிறப்பான ஒரு மேய்ப்பர். அவர் அந்த ஆட்டுக்குட்டியை உணவுக்காக கொல் என்று சொல்வாரா என்று கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு உயிரை தனக்கு தன் உயிர் போல, வீட்டுல நம்ம எல்லாருமே பெட் அனிமல்ஸ் கூட வச்சிருக்கோம், உயிரை விடுவாங்க, குழந்தை மாதிரியே பாத்துக்குவாங்க. ஆனால் அதே போல இயேசுபிரான் தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கக்கூடிய எண்ணம் படைத்தவர் அவர் வந்து பிற உயிர் கொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரன்னா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்போ நாம தினமும் நம்ம அருத்தந்தி அவர்கள் தற்சோதனை செய்ய சொல்கிறார். அப்படி செய்யும் போது நமக்கு என்ன நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, நான் நல்லவன், அதிர்ஷ்டசாலி, தூய்மையானவன்,
என்னுள் இயங்கும் அனைத்தும் இயக்கங்களுக்கும் காரணம் என்னுள் அறிவாக இருக்கும் தெய்வமே என்பதை தினமும் 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 நாம் சிந்தித்து சிந்தித்து பரிசோதனை செய்யணும். அப்போ எதை இயக்கினாலும் தெய்வம் தான் இயக்குகிறது, அந்த தெய்வம் நல்லதையே இயக்க வைக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நல்ல செயல்களை நாம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள உதவக்கூடியது தான் தற்சோதனை. அதாவது புலன் பீப்பில வந்து விழிப்பு நிலையில் மாறாமல் இருந்து நமக்கு நிச்சயமாக நல்ல விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த புலனை தூய்ப்பதாலும் அளவோடு தூய்க்க வேண்டும். சித்தர்கள் வந்து மகிழ்போக வாழ்க்கை வாழ்வார்கள். அவர் மகிழ்போகம் என்பது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு, துன்பப்படாமல் அதாவது நோய்வாய்ப்படாமல் அதை தூய்க்கணும். அப்படி ஒரு உறுப்பின் மூலமாக இப்ப நாவின் சுவை உணர்வு ஓட்டக்கூடியது நாக்கு. சுவையுணர்வுக்கு தக்க வகையில நாம் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே நாக்கினுடைய ருசி கெட்டு போற அளவுக்கு நாம் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அளவு முறை மீறும் போது அது துன்பத்தை கொடுக்கும். அதனால தூய்ப்பதிலே நாம் நிறைவடைய வேண்டும். அப்படி விளைவறிந்து தூய்ப்பு நிலையிலே வாழ வேண்டும் என்பதை அருத்தந்தி அவர்கள் கூறுகிறார்கள். மனசு வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அருகுண வயப்பட்டு பஞ்சமா பாதங்களை செய்து வந்து கலங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மா என்னும் கருமயத்தை தூய்மை செய்ய இறையுணர்வு பெற்று அறவாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் தெய்வ நீதி. தெய்வ நீதி என்பது சொல்லும் போது தெய்வம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். தெய்வ நீதினா இந்த கலங்கப்பட்டிருக்கின்ற ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். அப்ப தூய்மைப்படுத்தணும்னு சொன்னா என்ன ஆகும், அந்த இறையுணர்வு பெற்று ஒழுக்கம் கடமை ஈகை என்று சொல்லக்கூடிய அறவாழ்க்கை வாழ்வதுதான் தெய்வத்துக்கு நாம் நீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய தெய்வ நீதி என்று கூறுகிறார்கள். மெய்ப்பொருள் உணர்வு மூலம் இருக்கும்போது மட்டுமே நாம் வந்து அறநிலை வாழ முடியும். உணர்வு பெறாமல் இறை உணர்வு பெறாமல் அறவாழ்க்கை வாழ்வது என்பது மிக மிக கடினம். அதனால உள்ளதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லதை தவிர்க்க முடியும், நல்லதை செய்ய முடியும். உள்ளதை உணர்ந்தால்தான் நம்ம நல்லதை செய்ய முடியும். அல்லது அதாவது உபகாரம் பண்றதுனா கூட பரவாயில்ல, உபதிரவம் செய்யாம இருக்கணும். அப்போ அப்படி இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக நாம இறை உணர்வு பெற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வினையை கழிக்காமல் புலன் வழிபட்ட நிலையிலேயே நிறைய பேர் அந்த மாயை லட்சிக்கிட்டு வினையை கூட்டிக் கொண்டே நாம தொடர்ந்து இப்பிறவி தொடர்ந்துகிட்டே போவதற்கு யார் காரணம்னா நம்முடைய செயல்கள் தான் காரணம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பாவி என்னை மறுபடியும் பிறக்க விடாதே, செய்த பாவங்கள் தீரும் முன்னே இறக்க விடாதே என்று சித்த பெருமக்கள் பாடுவார்கள். இந்த பிறவி எடுத்து வந்திருக்கின்றேன், இந்த பிறவிலேயே துன்பத்தை அனுபவித்து விட வேண்டும், என்னுடைய பிறவி தொடரக்கூடாது என்று கூறுவார்கள். அதாவது இன்னைக்கு உடம்பு சுகம் இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு கழிவு தான், நம்முடைய பதிவு கழிவு தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பிறவிலேனா கூட அடுத்த பிறவிலே அது வரும். அதனால பாவி என்னை மறுபடியும் பிறக்க விடாதே, செய்த பாவங்கள் தீர்வதற்கு முன்னாடியே இறக்க விடாதே அப்படின்னு சொல்றாரு. இந்த பாவங்கள் வந்து எல்லாத்தையும் நான் அதனுடைய பலனை அனுபவிச்சேன், வாட் எவர் மேபி, நல்லதா இருந்தா சரி தீயதா இருந்தா சரி, அந்த அனுபவித்த பிறகுதான் இறக்க வேண்டும் அப்படின்னு. நீ விதைத்த விதைகளை நீயே அறுவடை செய்த பின்னால்தான் அந்த நிலத்துல வேறு பயிர்களை நாம பயிர் செய்ய முடியும். ஒரு விளைநிலம் இருக்கிறது, அந்த விளைநிலத்துல விதைத்த விதைகள் நன்கு வளர்ந்து பயிராகி அறுவடை செய்த பிறகுதான் அடுத்த போகத்திற்கு நாம் அதை நிலத்தை தயார்படுத்தி வேறு ஒரு பொருளை நாம் உற்பத்தி செய்ய பயிர் செய்ய முடியும். அதுபோல இந்த கலங்கப்பட்டிருக்கின்ற என்ன நம்ம நல்ல வினைகளை ஆற்றி நல்ல விளைவுகளை பெறும்போது அது நமக்கு இன்பத்தை கொடுக்கும். அதே தீய விளைவுகள் விதைத்து விட்டால் அந்த தீய விளைவுக்குண்டான விளைவுகளை அனுபவித்த பிறகுதான் நாம் வந்து அதை போக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கொலையை களவு சூது அனைத்தையும் செய்துவிட்டு குமரா முருகா என்று கூவினால் குமரன் நீ வரும் கோயிலுக்கு கூட வரமாட்டான். அதனால குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள். இறைவனின் தராசு வந்து வணிகனின் தராசு அல்ல, இறைவனுடைய தராசு வந்து வணிகனின் தராசு அல்ல. வணிகன் தராசு வந்து என்னென்ன தில்லு முள்ளு செய்யுமோ அதெல்லாம் செய்யும், ஆனால் இறைவனின் தராசு வந்து சரியான அது எடையை சரியாகவே போடுகிறது. இதுதான் தெய்வ நீதி என்று சொல்வாங்க. அது சரிய நல்ல எடை போடுறையா, நீ கரெக்டா நீ எடை போட்டு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ இறைவனின் நீதி வழுவாதது, அது சரியாக எடை போடுகிறது என்பதுதான் தெய்வ நீதி. தனிமையில இருக்கக்கூடியவனை பார்த்து பைத்தியம் என்று உலகம் சொல்லும். இன்று தனிமையில் இருப்பதையே வைத்தியம் என்று கூறுகிறது. ஏன்னா
நிறைய பேர் அதை வாசம் பாரு எப்படி மாறு பாரு தனியா அதை பிறத்தி போறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் நீ தனிமைப்படுத்தி கொண்டால்தான் நன்றாக இருப்பாய் என்று கொரோனா என்ற தெய்வம் நமக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறது. அதனால எல்லாரும் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி இயற்கை ஒழுங்கு அமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது ஏற்படும் சரி விளைவு எப்பொழுதும் கவலையற்று இடர்படுவார் இதை உணரார் என்று கூறுகிறார்கள். ஆகவே புகழ்ச்சியிலே வளர்பவனுக்கு பிறர் துணை தேவை, முயற்சியிலே வளர்பவனுக்கு தன் நம்பிக்கையே உறுதுணையாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து கைகள் 6 மணி நேரம் தட்டுவார்கள். தொடர்ந்து கைகளை தட்டும் போது சிறந்த பரிசு என அறிவித்து இறுதியில் வெவ்வேறு கைகளுடைய ஒரு ஹேண்டிகேப் தட்டுவார்கள். ஒரு கூட்டத்தில் வந்து தொடர்ந்து 6 மணி நேரம் யார் கைகளை தட்டுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சிறந்த பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டுறாங்க 6 மணி நேரம் தட்டிட்டு ஓய்ந்து போய்கிறார்கள். ஆனால் 2 கைகள் மட்டுமே இருக்கக்கூடிய 2 நபர்கள் சேர்ந்து இவருடைய கை மூலமாக அவருடைய கை மூலமாகவும் அந்த ஒரியை எழுப்பும் போது 6 மணி, 7 மணி, 8 மணி என்று ஆகிறது. ஆகவே நம்பிக்கை தான் மிகவும் அவசியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவு ஆகிறது, அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவம் ஆகிறது. உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகம் ஆகிறது. உன் அறிவு எல்லோருக்கும் பயன்படணும். அதனாலதான் தாமஸ் ஆல்வா எடிசன் விளக்கு கண்டுபிடிச்சாரு. நிறைய இப்போ நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா ஏவுகணங்களை தயார் பண்ணாரு. இப்படி அறிவு அற்றம் காக்கும் கருவி, மற்றவர்களுக்கு எடுத்து உதவ வேண்டும். அப்படி உதவும் போதுதான் அது வந்து ஆன்மீகமாக மாறுகிறது. தனக்கே உதவும் போது அது ஆணவமாக மாறுகிறது என்பதை நமக்கு கூறுகிறார்கள் மகரிஷி அவர்கள். விமானம் மேலே உயர்ந்த பின் அங்கிருந்து பார்க்கக்கூடிய பூமியின் அளவை வந்து அனைத்தும் சிறியதாக தோன்றுவது போல நாம் உயர்ந்த எண்ணங்களை நாம் நம் மனசுல வைத்து கொண்டால் அந்த உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக உயர 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 நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அத்தனையும் ஒரு சிறு கடுகாகவே தெரியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ நீதி வழி வாழ்தல் என்பது வந்து இறைவனை தன்னைத்தானே வாழ வைப்பதற்காக மனிதனிடம் சில தவறுகள் இருந்தாலும் அதை போக்கிக் கொண்டே வாழும் போது இறைவனை முழுமையாக நம்முள் வாழ்வதற்கு ஒரு ஞான உடலாக ஞான அதாவது மனதையும் ஞான அறிவையும் நாம் பெற்று வாழ்ந்தமையானால், அதாவது தெய்வ நீதி வழி வாழ்தல் என்பது இறைவன் தனக்குத்தானே வாழ வைப்பதற்காக மனிதனிடம் சில தவறுகள் இருக்குது. தவறு செய்யாமல் ஒன்றுமே இருக்க முடியாது. ஏனென்றால் விலங்கின பதிவில் இருந்து வித்தெடுத்து வந்திருக்கின்ற நாம் தவறுகளுடைய இருப்பிடமாக தான் இருப்போம். ஆனால் இறைவனை முழுமையாக நம்பி சரணாகதி அடைய வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரணாகதி என்றால் துரியாதியத்துல தான் சரணாகதி அடைய முடியும். எப்படி பலர் சூழ்ந்துள்ள சபையில் திரௌபதியை துயிலுருக்க துச்சாதனன் வரும்போது அம்மா வந்து 2 கைகளையும் தன் மார்பகத்திலே போர்த்தி கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கத்தும் போது கூட அந்த கிருஷ்ணர் வரமாட்டார். இறுதியாக 2 கைகளையும் மேலே உயர்த்தி கோவிந்தா 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 என்று சொல்லும் போதுதான் கிருஷ்ண பரமார்த்தா உடனே தனக்கு அந்த சீலையை அளித்ததாக கதை. ஆகவே இறைவனிடம் சரணாகதி அடைபவர்களுக்கு கண்டிப்பாக அந்த உன்னத நிலையை நல்ல தூய்மையான பாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையும். இந்த பிறவிலேயே முக்தி நிலை என்ற தர்ம நிலை என்ற சத்திய நிலை என்ற ஒரு பெரிய நிலையை அடைய முடியும் என்று நினைவை நம் மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் தெய்வ நீதி வாழும் பாதையிலே தொடர்ந்து பயணிக்கலாம். அப்படி தெய்வ நீதி வழியாக வாழக்கூடிய வாழ்க்கை நம் வாழ்க்கையில் பாதையிலே நாம் நடந்து செல்ல வேண்டும் என்றால் இந்த பிறவியிலேயே முக்தி நிலை என்ற தர்ம நிலை என்ற சத்திய நிலை என்ற ஒரு பெரிய பேரறிய நிலையை நாம் அடைய முடியும். அப்போ இறைவனோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியில் விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாய் உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். எனவே அந்த இறைநிலையை நாம் எல்லோரிடத்திலையும் பார்க்கணும்னு சொன்னா அதனோடு ஒன்றி 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 நாம் அதுவாகவே மாறிவிட வேண்டும் என்ற ஒரு சத்திய நிலை ஒரு பேரறிய பேரறநிலையை அடைய முடியும். அந்த என்ற நம்பிக்கையை மனதில் நிறுத்தி கொண்டு வந்தால் இன்றிலிருந்தே தெய்வ நீதி வழி வாழும் பாதையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க முடியும். அப்படி தொடர்ந்து பயணிக்கும் போது நம் வாழ்வு முழுமை பேறு அடையும், வீடு பேறு அடையும். அந்த
பிறவியின் நோக்கம் வந்து வீடு பேர் அடைவதே என்பதை உன்னத நிலையை அடைய முடியும், பிறவி அறுபடும் என்பதை கூறிக்கொண்டு எல்லோரும் அந்த பாதையில் நடப்போம் என்று கூறி வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை நலம் காத்தினிதாய் வளரட்டும், மெய்யறிவு வாழ்க்கை இன்ப துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை இவ்வளவு நேரம் செய்மடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி எனக்கு இந்த சிந்தனை விருந்து அளிக்க வாய்ப்பளித்த திருவள்ளூர் மண்டல அறக்கட்டளைக்கும் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் ஜம்புருங்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.